ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி உங்களோட சேனலுக்கு பேனர் ஆட் பண்றது. ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் இல்லாம எப்படி பேனர் கிரியேட் பண்றது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் வந்து நியூ டேப் ஓபன் பண்ணிக்கிறேன். அந்த நியூ டேப்ல canva.com சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ண உடனே எனக்கு இங்கே கிரியேட்டர் டிசைன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சர்ச் பட்டன் இருக்கும். அந்த சர்ச் பட்டனில் நான் வந்து யூடியூப் சேனல் ஆர்ட்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே ஃபஸ்ட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பிளாங்க் பேஜில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிளாங்க் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட விட் ரொம்ப கம்மியா இருக்கணும். ஸோ இது போதும். விட் 794 இருக்கு, அதுவும் இல்லாம ஹைட் வந்து 720 இருக்கு. ஸோ அப்படி கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது studio.youtube.com குள்ள போய்க்கோங்க. இது நான் வந்து டெஸ்ட் அக்கௌண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட கிரேசி ஆதி அக்கௌண்ட் கிடையாது இது. ஸோ இதில் வந்து நான் உங்களோட லோகோ இருக்கும், அந்த லோகோக்கு கீழே கஸ்டமைஸ் ஏஷன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த உடனே உங்களுக்கு சேனல் கஸ்டமைசேஷன் டேப் ஓப்பன் ஆயிடும். அந்த டேப்ல லேஅவுட் இருக்கும், பிராண்டிங் இருக்கும், பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் நீங்கள் பிராண்டிங் கொடுக்கணும். பிராண்டிங் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் உங்களுக்கு பேனர் இமேஜ் இருக்கும், அதை கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட பேனரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் க்ராப் பண்ணணும். ஈகிளோட கண் தெரியற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும், டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தெரியும், ஆல் டிவைசஸில் பார்த்தாலும் அதே அளவு தெரியும். அடுத்தது டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துட்டு இங்கே பப்ளிஷ் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆன உடனே சேஞ்சஸ் பப்ளிஷ்ட் கோ டு சேனல் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பேனரை ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் திருப்பி யூடியூப்குள்ளே போய்க்கிறேன். யூடியூப்குள்ளே போனவுடனே யார் சேனல் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல லோட் ஆகும். லோட் ஆனவுடனே பாருங்க பேனர் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்கள் வேணும்னா அந்த canva.com நீங்கள் இதை இழுத்து ஃபுல் சைஸ் வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட கிரேசி ஆதிலே நான் போட்டிருப்பேன். ஸோ என்னோட பேனர் இது தான், என்னோட பேனர் இது தான். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான் வந்து canva.com அதை நான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபேஸ்புக்லேயும் இருக்கேன், யூடியூப்லேயும் இருக்கேன். ஸோ இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.